ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சரேஜ் அகாடமி. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த நியூ தேர்ட் ஏஜ். இது வந்து ஒரு ப்ரோஸ். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூடித் டி மார்க்ஸ். இந்த ப்ரோஸ்க்கான புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அந்த புக் பேக் எக்ஸசைஸில் உங்களுக்கு வேணும், அதுக்கான ஆன்சர் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் வித் அதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, வாங்க இப்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் த ஆத்தர். ஸோ ஜூடி டி மார்க்ஸ் யார், அவங்க எப்போ பிறந்தாங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஜூடி டி மார்க்ஸ் வந்து 16th of December 1948 பிறந்தாங்க. அண்ட் 2005 இவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவங்க வந்து பென்சில்வேனியாவில் பிறந்தாங்க. இவங்க வந்து நிறைய டெலிவிஷன் பிளேஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஃபேமஸ்ன்னு பார்த்தா த லவ்லி வேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் ப்ளே வந்து 1965 ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய கரியர் ஃபுல்லாகவே வந்து இவங்க உமன் இன் தி நியூஸ் இந்த மாதிரி டெலிவிஷன் ஷோஸ்லலாம் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 27th of June 2005 அட் த ஏஜ் ஆஃப் 56 இவங்க வந்து இறந்துடுறாங்க. அபவுட் த டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் எது பற்றி இருக்குது, இந்த ப்ரோஸ் வந்து என்ன சொல்லுது, ஸோ இதை பற்றி ஒரு குட்டி சம்மரி தான் இது. த நியூ தேர்ட் ஏஜ் இது வந்து ஒரு ப்ரோஸ் பீஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அபவுட் டீனேஜர்ஸ். ஸோ டீனேஜர்ஸ் இந்த டேர்ம் கேட்டாலே எல்லார் மைண்ட்லேயும் வர்றது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ரகடாக இருப்பாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, செல்ஃப் மைண்டட் பர்சன்ஸாக இருப்பாங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்காம நாங்கள் சொல்கிறது தான் சரி அந்த மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் தான் வந்து டீனேஜர்ஸ் இந்த வேர்டு சொன்னாலே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த உடைக்கிறதுக்காக தான் ஜூடித் டி மார்க்ஸ் வந்து இந்த ப்ரோஸ் பீஸை எழுதுகிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு சினாப்சிஸ் வரும், சம்மரி அண்ட் அதனுடைய ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஆன்சர்ஸ் நான் சொன்னல புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கோன்னு. ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்மரி பார்க்கலாம். ஸோ ஜூடித் டி மார்க்ஸ் வந்து டீனேஜர்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸ்ன்ற டேர்ம் வந்து ஒரு நியூ தேர்ட் ஏஜில் வந்து ஒரு ஓல்டன் டேஸ்லலாம் வந்து டீனேஜ் அந்த மாதிரி ஒரு பீரியடே இருக்காது. ஸோ ஏன் இப்படி இருக்காது, டீனேஜர்ஸை ஜூடித் டி மார்க்ஸ் வந்து ஏன் த நியூ தேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சைல்டு மேரேஜ்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து இந்த மாதிரி டீனேஜர்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டீனேஜர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து த நியூ தேர்ட் ஏஜ் பர்சன்ஸ் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த டீனேஜர்ஸ் இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இந்த 14-15 இயர்ஸ்க்கு வந்து அப்போது, ஸோ ஒரு ஓல்டன் டேஸில் வந்து 14-15 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமாவே வந்து சைல்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து அப்போ அந்த டைம்லலாம் வந்து பசங்க வந்து சைல்டு லேபராக கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக இருக்கோம். ஸோ நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு கரியர் ஒரு ஃப்யூச்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறமாவே, ஸோ ஒரு 10-12 அந்த ஏஜை தாண்டிட்டாவே அந்த பசங்க வந்து ஜாபுக்கு போவாங்க. ஜாப் மீன்ஸ் அந்த லேபருக்கு போவாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுடைய ரொட்டீன் அப்படி தான் இருக்கும். ஸோ பட் இந்த மாடர்ன் கல்ச்சர், இந்த மாடர்ன் சொசைட்டியில் வந்து எல்லாருமே வந்து டீனேஜர்ஸை வந்து எப்படி பார்க்குறாங்க, ஸோ அப்போ இருந்தவங்க இப்போ இருக்கிற டீனேஜர்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி அந்த பசங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் தான் ஜூடித் டி மார்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரி என்னென்னா, டீனேஜர்ஸ்ன்ற வந்து ஃபஸ்ட்டு இல்லை ஆனால் இப்போது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஷேக்ஸ்பியருடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு டீனேஜராக இருந்திருந்தா, ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்களே ப்ரோஸில், ஸோ அப்போலாம் வந்து டீனேஜர்ஸ் இல்லை, ஸோ இப்போ தான் டீனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ டீனேஜர்ஸை வந்து நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவங்க வந்து ஒரு டூப் டேக்கிங் பர்சன், அவங்க வந்து ஒரு சொசைட்டியை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பர்சன்ஸ்லாம் கிடையாது. டீனேஜர்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, டீனேஜர்ஸ்க்கும் அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய கரியர் பற்றி வந்து கொஞ்சம் இல்லைனா கொஞ்சம் அக்கறை இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஏனோதானோன்ட்டு இருக்கிறதில்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ட்
அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரியும். ஸோ யாருமே வந்து டீனேஜர்ஸ்னால் வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஜூடித் டி மார்க்ஸ் வந்து இந்த த நியூ தேர்ட் ஏஜ் இந்த ப்ரோஸ் பீஸை வந்து எழுதுகிறாங்க. ஸோ இந்த ப்ரோஸ் பீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போனீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு டிபேட் மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்கும். ஸோ அந்த டைமில் டீனேஜர்ஸ் இல்லைனா இந்த டைமில் இருக்கிற பசங்களை ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஸோ ஜூடித் டி மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பொண்ணுங்களாக இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும் எங்கேயாச்சும் வெளியில் போனாங்கன்னா அவங்க போட்டுட்டு போடுற ட்ரெஸ் இப்போ வந்து இது ஒரு மாடர்ன் கல்ச்சரலில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது, எப்படி வேணால் நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா வந்து இந்த கட்டு ஜீன்ஸு அந்த மாதிரி ட்ராக்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறதுலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு கல்ச்சுரல் அந்த இதில் வந்து இல்லை, அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயத்தை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாடர்ன் சொசைட்டியில் இதெல்லாம் இப்போ ஓகே. ஸோ யாருக்கு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அண்ட் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணுன்றது அவங்களுக்கு பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சேமாக இருக்க முடியாது அண்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அவங்களுக்கு சேமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரையுமே வந்து ஒரு டைம் பீரியட் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக அவங்களுடைய ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது அவங்களால நிறைய மிஸ்டேக்ஸும் வரும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் நிறைய மிஸ்டேக்ஸும் வரும். அதே மாதிரி அவங்க செய்கிற எல்லா விஷயமும் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ்லேயும் ஒரு ஃபெயிலியர்லேயும் போய் முடியாது. எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி அவங்க செய்கிற விஷயம் அவங்களுக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா அவங்களும் யோசிச்சுட்டு தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து டிபெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படியே யோசிக்காதீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து பாருங்கள், அவங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிகிட்டு இருந்தால் கூட அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் இந்த பசங்களுக்கு படிக்கிற வேலையே இல்லை, பேசிட்டு இருக்கிற வேலை தான், இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் காலேஜுக்கு போகிறதுக்கும் வித்தியாசமே இல்லை, அங்கே போயும் பேசிட்டு தான் இருப்பாங்க இங்கே போயும் அந்த மாதிரி இல்லை. அவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஏன் அவங்க வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்கக்கூடாது? ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த தான் ஜூடித் டி மார்க்ஸ் அவங்களுடைய ப்ரோஸ் பீஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த டைம்க்காக இந்த டைம் சொசைட்டிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு தெரியும் அது என்ன இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபோனில் இப்போ நிறைய பேர் வந்து ஃபோனில் தான் படிக்கிறோம். ஸோ இதையும் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வந்து லைப்ரரிக்கு போவோம், நைட் உட்காந்து படிப்போம் இந்த மாதிரி. ஆனால் இப்போ அது ஃபோன்லேயே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபோன்லேயே நம்ம படிச்சுக்கலாம், ஃபோன்லேயே நம்ம வந்து டெஸ்ட்டு கூட எழுதியிருக்கோம் லாக்டைம் பீரியடில், லாக்டவுன் பீரியடில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஜூடித் டி மார்க்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டீனேஜர்ஸுன்றவங்க வந்து ஒரு ஜெயில் கைதிங்க மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒன்றும் குற்றம் பண்ணலை. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து ஜூடித் டி மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சம்மரி தான் இது. நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே ஒரு பிக்சராக போட்டிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஸ்க்கு போனாலும் கூட அவங்க எல்லோரும் இருக்கக்கூடிய ஓல்டர் ஜென்ரேஷன், ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் அவங்க என்ன சொல்லுவாங்க வெறும் இவங்களுக்கு பார்ட்டிஸ் தான் அது எதுவும் சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த கிட்ஸே இப்படி தான், ஸோ இப்படி அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லோரும் ஃபேமிலி டின்னர் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு சேர்ந்து உட்காந்து பண்ணாமல் டீனேஜர்ஸ் வந்து தனித்தனியாக சாப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு ஃபேமிலி டைம்னு இருக்கும், அது எப்போ இருக்கோ எப்போ இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஏற்றுட்டு தான் அவங்களும் பண்ணுவாங்க. என்ஜாய்மெண்ட்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து யாருக்கும் இன்னும் தப்பாக சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு தெரியும் எந்த லிமிட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அண்ட் அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி ஹர்ட் ஆகுது அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த ஆதர் வந்து அவங்கள வச்சுட்டு சொல்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு தேர்ட் பர்சன் நான் பேசுகிறோன்னா அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்களா மாறி அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த ப்ரோஸ் பீஸை எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் அன்னோட்டட் த ஃபாலோயிங்கோடைய ஆன்சர்ஸ். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருந்தாங்க சொன்னல, ஷேக்ஸ்பியர் வந்து செவன் ஏஜஸ் ஆஃப் மேன்ஸ்ன்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அதை தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த நியூ தேர்ட் ஏஜ் வந்து டீனேஜர்ஸ் இது பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஏன் த நியூ தேர்ட் ஏஜ்னு சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் டீனேஜ் அந்த மாதிரி ஒரு டேர்ம்லாம் இல்லை, அதனால இவங்க வந்து அந்த டீனேஜருக்கான டேர்மை தான் வந்து த நியூ தேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.